தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. குமரி கடல் பரப்பில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் அடுத்த 2 நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 9ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில் விழாக்களில் கரகாட்டத்தின் போது கண்ணியமான உடை அணிய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. இரட்டை அர்த்தம் கொண்ட சொற்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் ஜாதி பெருமையை பாராட்டும் பாடல்களை ஒலிபரப்பக்கூடாது என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. சென்னையில் 100 விழுக்காடு வடிகால் சீரமைப்பு பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சைதாப்பேட்டையில் சிறப்பு மருத்துவ முகாமை தொடக்கி வைத்து பேசிய அவர், சென்னை சாலைகளை சீரமைக்க 2400 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சென்னை பரங்கிமலையில் ஓடும் ரயில் முன்பு மாணவி சத்யாவை தள்ளி கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சதீஷ் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. CBCID போலீஸ் பரிந்துரையை ஏற்று சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். எரிமலையோடு விளையாடாதீர்கள், வெடித்தால் விபரீதம் ஏற்படும் என்று தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு ஒத்துழைத்து மக்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடும் அரசியல் நடத்தாமல் ஆக்கப்பூர்வ அரசியல் நடத்திட ஆளுநர்கள் முனைப்பு காட்டிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நாளை நடைபெற இருந்த பேரணியை ஒத்திவைத்துள்ளதாக RSS அமைப்பு கூறியுள்ளது. சுற்றுச்சுவர் உள்ள மைதானத்தில் மட்டுமே பேரணி நடத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பேரணிக்கு அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாகவும் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஐயன்கொல்லியில் யானை ஒன்று ஊருக்குள் வந்த யானையை காட்டுக்குள் விரட்டிய போது வனத்துறை வாகனத்தை 5 முறை யானை தாக்க முயன்றது. இருப்பினும் வனத்துறையினர் விடாப்பிடியாக போராடி யானையை காட்டுக்குள் அனுப்பினர். செம்பரவாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறுகளத்தூர், குன்றத்தூர், வலுதலம்பேடு, திருநீர்மலை, திருமுடிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏரியின் மொத்த கொள்ளளவான 24 அடியில் 21.03 அடி நீர் உள்ளது. மழைக்காலங்களில் வடசென்னை மக்கள் ரப்பர் படகுகளில் செல்லும் நிலை தற்போது மாறியுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு கூறியிருக்கிறார். பட்டாளம் பகுதியில் மழைநீர் வெளியேற்றப்பட்டதை ஆய்வு செய்த பின் பேசிய அவர், வருங்காலத்தில் மழைநீரை தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். 2 ஆண்டுகள் கழித்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் இதனை நம்பியுள்ள வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 70 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கொடைக்கானல் வந்து சென்றுள்ளனர். கார் நிறுத்துமிடம் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது பயணிகளின் கோரிக்கை. குஜராத் முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நவம்பர் 10ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி நிறைவடைகிறது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையிலிருந்து மேலும் 10 பேர் தனுஷ்கோடிக்கு அகதிகளாக வந்துள்ளனர். இலங்கை மன்னார் பகுதியிலிருந்து தனுஷ்கோடிக்கு படகில் வந்த அவர்களிடம் கடலோர பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எழும்பூர் தமிழ்ச்சாலையில் மழைநீர் தேங்காமல் தடுக்க இரவோடு இரவாக சென்னை மாநகராட்சி மாற்று ஏற்பாடு செய்துள்ளது. ரெடிமேட் குழாய்களை பூமிக்கு அடியில் புதைத்து கூவம் வழியாக மழைநீரை வெளியேற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் மழைநீர் தேங்குவது தவிர்க்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.